இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தினத்தின் தொகுதி 50% அதிகரித்தோம். கண்டுபிடிங்க சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணாங்கன்னா நியூமரேட்டர் வந்து அதாவது தொகுதி வந்து எவ்வளோ கொடுங்கன்னா 50% கூடுதல் நியூமரேட்டர் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 50/100 x அப்படி கூடும். ஓகே, இதுதான் நமக்கு இது 50% கூடும். இது வந்து பிளஸ் எக்ஸ் ஆகணும், இது வந்து இது பிளஸ் எக்ஸ் அப்படின்னா 50x/100 பிளஸ் எக்ஸ் அப்படி கிடைக்கும். இதை நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைப்பாங்க 100 கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து 50x/100x = 150x/100 அப்படி கிடைக்கும். அப்படி இது விழுகிறபோது ஓகே, இப்போ இது வந்து அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர் போதும். இது வந்து இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் பகுதி சதவீதம் கொடுத்துனா 20% வந்து எவ்வளோ கொடுங்க பாருங்க, அதாவது y plus y into 20/100 அப்படி போடணும். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா y plus 20y/100 அப்படி கிடைக்கும். இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க 100 கிடைக்கும். 100y plus 20y = 120y/100 அப்படி கிடைக்கும். இதுதான் உயர்த்தப்பட்ட இருக்கக்கூடிய இது தொகுதி, இது வந்து பகுதி. ஓகே, இதுக்கப்புறமா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து தப்பாக பண்ணிட்டோம். இது என்ன பண்ணிக்காங்கன்னா தொகுதியை வந்து 20% பகுதி 20% குறைக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாறிடும், இந்த லைனையும் கம்ப்ளீட்டாக மாறிடும். மாறும்போது நமக்கு என்னதான் மாறிடும் அப்படின்னு சொல்லி பாருங்க, இது மைனஸ் ஆயிடும், இது மைனஸ் இது மைனஸ் ஆகும். அப்ப இங்கே இதெல்லாமே மாறிடும். என்ன கிடைக்கிறது, எட்டு பை பதினஞ்சு போயிடும் அப்ப 8/25 இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன். இதுதான் சம்பவம் ஆன்சர். தேங்க்யூ.